வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 19 பிரிவில் இருந்து இறை வாக்கியங்கள் 11 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் இரையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு ஓமை சொன்னார். உயர்குடிமகன் ஒருவன் ஆட்சி உரிமை பெற்று தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர்கள் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளின் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தேன், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்கள் ஈட்டியுள்ளேன் என்றார். எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருந்தேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு திருப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக் கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்றார். இவற்றை சொன்னபின் இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.
வானக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவரும் இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவரும் இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். லூக்காஸ் 6:27. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பகைவரை அன்பு செய்தல், வெறுப்போருக்கு நன்மை செய்தல், சபிப்போருக்கு ஆசி கூறுதல், இகழ்ந்து பேசுவோருக்காக ஜெபித்தல். அருமையான வார்த்தைகள் வாசிப்பதற்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பதற்கும். வாழ்க்கைப்படுத்த சாத்தியமா? உடன் பிறந்தாரையே அன்பு செய்ய நேரமில்லை. நல்லவர்களுக்கே நல்லது செய்ய 4 முறை யோசிக்க வேண்டி இருக்கிறது. மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் பிடிக்காத வார்த்தைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய டிஜிட்டல் உலகில் இதெல்லாம் சாத்தியமா? இப்படி வாழ நாம் என்ன வானதூதர்களா, முற்றும் துறந்த முனிவர்களா, முத்தி பெற்ற ஞானிகளா, அல்லது உணர்வுகள் இல்லா ஜடங்களா? சாதாரண மனிதர்களால் இது சாத்தியமா? அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை என்றே இருக்கட்டும். நான் யாரையும் பகைக்க மாட்டேன், வெறுக்க மாட்டேன், சபிக்க மாட்டேன், இகழ்ந்து பேச மாட்டேன். இது சாத்தியமா? ஜபம். இயேசுவே, நொடிப்பொழுதில் மடிந்து போகும் வாழ்க்கை என்று தெரிந்திருந்தும் 1000 ஆண்டுகள் ஆளப்போவது போல் ஆணவத்தோடு வாழும் நிலையை மாற்றிக்கொள்ள, நல்ல சமுதாயம் உருவாக, நாங்கள் நல்ல மனிதர்களாய் வாழ அன்பு நிறைந்த இதயம் தாரும். ஆமென். நாதரே, என் தெய்வமே, நலம் பல தருபவரே, உன் பதம் வருகின்றேன் என் இயேசுவே, உம்மை வெளிப்படுத்தும் நற்கருணை நாதரே, என் தெய்வமே, நலம் பல தருபவரே, பதம் வருகின்றேன் என் இயேசுவே, உம்மை வெளிப்படுத்தும். வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீர் என்றோ, வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீர் என்றோ, நற்கருணை நலம் பல தருபவரே, உன் பதம் வருகின்றேன் என் இயேசுவே, உம்மை வெளிப்படுத்தும். சுமையோடு வந்த என்னையும் சுமைகளை இறக்க உதவினீரே, சுமையோடு வந்த என்னையும் சுமைகளை இறக்க உதவினீரே, வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீரன்று, நற்கருணை நாதரே, என் தெய்வமே, நலம் பல தருபவரே, உன் பதம் வருகின்றேன் என்
இயேசுவே உம்மை வெளிப்படுத்தும். கவலைகளோடு வந்த என்னையும் கருணை கொண்டு பார்த்தீரே. கவலைகளோடு வந்த என்னையும் கருணை கொண்டு பார்த்தீரே. வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீர் என்றோ. வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீர் என்றோ. நற்கருணை நாதரே என் தெய்வமே நலம் பல தருபவரே. பதம் வருகின்றேன் என் இயேசுவே உம்மை வெளிப்படுத்தும். சுகம் தந்தீரே நோயோடு வந்த எனக்கு நீர் நொடி பொழுதில் சுகம் தந்தீரே. வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீர் என்றோ. வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீர் என்றோ. கருணை நாதரே என் தெய்வமே நலம் பல தருபவரே. உன் பதம் வருகின்றேன் என் இயேசுவே உம்மை வெளிப்படுத்தும்.